மறுபடியும் ஓர் உயிர்தெழுதலின் நாளிலே தேவ சத்தத்தை கேட்பதற்காக தேவன் நம்மை கொண்டு வந்த கிருபைகளுக்காக முதலாவது தேவனாகி கத்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக் கொள்கிறேன் இந்து சற்று நேர தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபவம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு கண்களை முடுவோம் செபிப்போம் மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரம பிதாவே மனோகரமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காக நன்றியப்பா இதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை கத்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் அடியின் வாயில் நிச்சயமாய் ஒரு வார்த்தை புறப்படாதபடிக்கு பரிசுத்தாபியானவர் அடியனுடைய நாவாக நின்று கர்த்தர் பேசும்படிக்காய் ஜபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமன் இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு தீமையை நன்மையினால் பரிசுத்த வேதாகமத்தில் பெலிஸ்தியருக்கு விரோதமாக சவுல் ராஜபாரம் கொண்டிருக்கும் பொழுது மல்லனாகிய கோலியாத் தேவ ஜனங்களை பார்த்து தேவ பிள்ளைகளை பார்த்து மிகவும் ஏளனமாய் மிகவும் மோசமாய் வார்த்தைகளை பயன்படுத்தின பொழுது சவுல் இராணுவத்தால் செய்ய முடியாத சவுலனுடைய படைவீரர்களால் செய்ய முடியாததை தாவீது என்கிற தேவ பக்தன் தேவ சமூகத்தில் கோலியாத்தை முறியடித்து இசரவேலருக்கு வெட்டியை ஈட்டி தந்தவர் ஆனால் அவர் வாழ்க்கையிலே எந்த ராஜ்யத்திற்காக எந்த ராஜாவுக்காக அவர் செயல்பட்டாரோ அந்த ராஜா அவருக்கு எதிராக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நல்ல நாளிலும் நாம் வாசித்த தேவ வசனம் ரோமர் பனிரெண்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தன் ரோமாபுரி சபைக்கு அவர் ஆழமாக கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் மறுபடியும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்கும் பொழுது மத்தையு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்க கேட்போமே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லென்று என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு இங்கே மறுபடியும் சுவிசேஷ பகுதியிலே நம் தேவனாகிய கர்த்தர் மலை பிரசங்கத்திலே தம்முடைய வார்த்தையை விசுவாச ஜனங்களோடு படிப்பிக்கிறார் நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் முகவரியாக நாம் கற்றுக்கொண்டோம் தீமையினாலே நாம் எந்த காரியத்தையும் வெல்லக்கூடாது தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் சுவிசேஷத்தில் தேவனாகிய கர்த்தர் சபையை படிப்பிக்கிறார் நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அதிகாரம் ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிற சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் இங்கே விசுவாசிகளுக்கு மாத்திரம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் படிப்பிக்கிற ஒரு பாடம் என்னவென்றால் ஊழியக்காரர்கள் தீமை தேவ சமூகத்திலிருந்து அநேகரிடத்திலிருந்து வரும்பொழுது தீமையை சகிக்கக்கூடிய தேவ பக்தனாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபையோடு நம்மை படைப்பிக்கிறார் அதற்கு ஆணித்தரமான வேதாகமத்தினுடைய ஒரு இந்த நல்ல நாளிலே ரெண்டு காரியங்களை வெளிப்படுத்தி ஐந்து காரியங்களை நான் உங்களுக்கு தேவ சமூகத்தில் சொல்லி ஜபத்தோடு இந்த தேவ வார்த்தையை உங்களுக்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாகிய சவுல் ராஜபாரம் கொண்டிருக்கிறார் ஒருபோதும் தாவீது இந்த சவுலுக்கு தீமையான ஒரு காரியமும் செய்யவில்லை ஆனால் இங்கு சவுல் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறான் என்ன உண்மை என்று நான் பார்க்கும் பொழுது சவுல் தேவனுடைய திருப்பாதத்திலே தாவிதை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு நன்மை ஒன்றும் செய்யவில்லை நான் உனக்கு செய்தவைகள் எல்லாம் தீமையாய் இருந்தது என்று இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாகிய சவுல் தாவிதை பார்த்து உரைக்கிறதை பார்க்கிறோம் என அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நாம் பல நேரத்தில் நம்மை நாமே தேவனுடைய திரு சமூகத்துக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் பரிசுத்தமாய் வாழ்கிறவன் வேத அடிப்படையிலே வேத உபதேசத்திலே வேதாகமத்திலே ஊறுகிறவன் என்று நாம் நம்மை நாமே தேவ சமூகத்திலே நாம் சொல்லிக்கொள்வது வழக்கம் ஆனால் பல நேரத்திலே இந்த சவுலை போல குடும்பத்தில் உறவுகளே பல சூழ்நிலைகளிலே நாம் பழகிறவர்களோடு நாம் பல நேரத்தில் இந்த சவுலை போல தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நின்று கொண்டும் தீமையை செய்து வருகிறது நம்முடைய மனசாட்சி பல நேரத்தில் நம்மை குத்தி கொண்டு இருக்கிறது அதை உறுதிப்படுத்தும்மாக இந்த உயிர்த்தொழுதலின் காலை வேளையில் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் நீங்கள் தீமையை அல்ல நன்மையை வெல்ல வேண்டும் என்று கத்தர் உரைக்கிறான் மறுபடியும் ஆதியாகமங்களின் புத்தகம் அன்பதாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் தேவ பக்தனாயிருக்கிற யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சொன்னதை நமாசிக்க கேட்போமே ஆதியாகமும் அன்பது இருபது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ தேவனோ உயிரோடு காக்கும்படிக்கு வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அதை நன்மையாக முடிய செய்தார் யோசேப்பினுடைய தகப்பனார் தன் சகோதரர்களை விசாரித்து வரும்படிக்காக அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்பின பொழுது சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி இந்த யோசேப்பை அவர்கள் துன்புறுத்தவும் தண்ணீர் இல்லாத கிணற்றில் எடுத்து எரியவும் இருபது வெள்ளிக்காசுக்காக எகிப்தில் அவர்கள் அவனை விட்டு போட்டார்கள் ஆனாலும் இந்த யோசேப்போ அன்பதாவது அதிகாரத்தில் தன் சகோதரர்களோடு தன் தகப்பனோடு நின்று சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் ஆனால் எனக்கு என்னுடைய அதிகார பலத்தினால் என்னுடைய தேசத்தில் நீங்கள் இருக்கிறபடியால் நான் உங்களுக்கு தீமை செய்யக்கூடும் ஆனால் நான் அதை உங்களுக்கு செய்யவில்லை கத்தர் ஒரு பெரும் கூட்டம் ஜனத்திற்கு காவலாளியாக பாதுகாவலனாக கத்தர் என்னை இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார் என்று கத்தரை தான் மையப்படுத்தி கத்தரை முன்னிறுத்தி தீமை செய்யக்கூடாது என்று தேவனாகிய கர்த்த சமூகத்துக்கு முன்பதாக ஒரு உறுதிமொழி எடுக்கிற ஒரு உறுதிமொழியை தேவ சமூகத்திலே சார்ந்து வாழ்கிற ஒரு யோசிப்பை நாம் பார்க்கிறோம் ஒன்றாவதாக தீமையை தேவ சமூகத்தில் நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினாலாம் வசனமும் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்ப சங்கீதம் பதினாலு முப்பத்தி நாலு பதினாலு தீமை விட்டு விலகி தீமையை விட்டு விலகி நன்மை செய் நன்மை செய் சமாதானத்தை தேடி சமாதானத்தை தேடி அதை அதை தொடர்ந்து தொடர்ந்து கொள் கொள் சங்கீதம் வசனம் சொல்லுகிறது தீமையை விட்டு நன்மை செய் அதை தொடர்ந்து கொள் அல்லது நிலைத்திரு என்று தேவனாகிய கர்த்தர் சங்கீதக்காரனோடு திருவுள்ளம் பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் எந்தெந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் தீமை செய்திருப்போம் என்று சொன்னால் அவைகளை இந்த லாக்டவுன் காலத்தில் சபை மக்களாயிருக்கிற நாம் அவை விட்டுவிட்டு நன்மை செய்யவும் அதை தொடர்ந்து அதை செய்யவும் அந்த நன்மையிலே நிலைத்திருக்கவும் ஆவியானவர் சபையாயிருக்கிற விசுவாச குடும்பங்களை ஆண்டவர் அழைக்கிறார் மறுபடியும் நீதிமொழிகளின் புத்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் உன் காலை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள் உன் காலை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள் என்று தேவனாகிய கத்தர் ஞானிகளில் ஞானியாகிய சாலோமோனை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்தி அவன் மூலம் நமக்கு எழுதி கொடுக்கிறார் நம்முடைய கால் பல நேரத்தில் பலருக்காக தீமை செய்வதற்காக தீவிரித்ததே நம்முடைய காலை தேவனுக்கு பிரயோஜனமாக தேவனுக்கு பிரியமானவனாக தேவனுக்கு என்று ஏதாகும் விதத்தில் பிரயோஜனப்படுவதற்காக இந்த காலை தந்தார் அநேகர் பிறவியிலே கால் இழந்தவர்களாக ஊனமுற்றவர்களாய் தேவ சமூகத்தில் பிறந்த பொழுது தேவன் உங்களுக்கு நன்றான காலை தந்திருக்கிறார் எனக்கு நன்றான காலை தந்திருக்கிறார் இந்த கால் தேவனுக்கு பிரியமுள்ள காலாக தேவனுடைய சமூகத்தில் தீமை செய்யாத காலாக நம்முடைய கால்கள் மாற வேண்டும் உன் கால் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான் சங்கீதம் பதினாறு நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனம் சொல்கிறது தீமையை விட்டு விலகு செம்மையான பாதையிலே நானும் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே திருவிழப்பற்றுகிறார் நம்முடைய பாதைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது அநேக நேரத்தில் அநேகருக்காக தீமையை செய்வதற்காக நம்முடைய கால்கள் தீவிரித்து ஓடும் பொழுது நம்முடைய பாதைகள் ஓடும் பொழுது கர்த்தர் சபையாயிருக்கிற நம்மையை எச்சரித்து சொல்கிறார் தேவ சமூகத்திலே தீமையை விட்டு விலகுவதே செம்மையான பாதையில் ஒரு விசுவாசி நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மை படிப்பிக்கிறார் அதனால் ஒன்றாவது நீங்களும் நானும் தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் என்றால் நாம் தீமைக்கு விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்திக்கிறார் இரண்டாவதாக வாசிக்கலாமே ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் இரண்டாவதாக தீமையை வெறுத்து விடுங்கள் ரோமாபுரிக்கு கர்த்தர் படிப்பிக்கும் பொழுது இந்த ஜனத்திற்கு தேவன் எச்சரித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்கள் அன்பு மாயமற்றதாயிருக்க வேண்டும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார் மிக ஆழமான ஒரு சத்தியம் இன்னைக்கு மனுஷனுடைய அன்பு மாயம் இருக்கிறது வசனிப்பினாலே நாம் அன்பினால் தேவ சமூகத்தில் இணைக்கப்படுவதற்கு மாயமுள்ள அன்பாக ஒரு பாலை வாங்கும் பொழுது ஒரு ஒரு நாம் உண்ணுகிற ஆகாரங்களை பல இடத்திலே நாம் வாங்கும் பொழுது எல்லாவற்றிலும் மாயம் சேர்ந்திருக்கிற ஒரு உலகத்தில் மாயம் கலந்த சகல காரியங்களை நாம் புசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அன்பு மாயமாக மாறுகிறது வெளியில் ஒன்றை பேசி உள்ளத்தில் ஒன்றை பேசி வெளியிலே வேறொன்று பேசுகிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்குள் காணப்படுகிறது இன்றைக்கு தபசபையோடு விசுவாச குடும்பங்களோடு தேவன் படிப்புகிறார் உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும் தீமையை வெறுத்து நீங்கள் நன்மையை என்று தேவன் சபையை விசுவாச குடும்பமே இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் தேவ சமூகத்தில் தீமையை தேவ சமூகத்தில் விட வேண்டும் என்று ஆவியானவர் பற்றுகிறார் மூன்றாவதாக தேவ சமூகத்தில் ஒன்று புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் வாசிக்க கேட்போமே ஒருவனும் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள் பாருங்கள் உங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் ஆம் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் இந்த நல்ல காலை பொழுதிலே சபை விசுவாச குடும்பமே தேவ சமூகத்திலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே சபையை ஆண்டவர் படிப்பிக்கிறார் தீமை நீங்கள் மூன்றாவது செய்யாதிருங்கள் அங்கே தெசலோனிக்கு சபைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவானை கொண்டு படிப்பிக்கிறது என்னவென்றால் ஒருவனும் மற்றொருவனுக்கு செய் தீமைக்கு தீமை செய்யாதிருங்க நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் தீமைக்கு தேவ சமூகத்திற்கு முன்பதாக அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான நாளிலே சபையாயிருக்கிற உங்களையும் என்னையும் படிப்பிக்கிறார் மற்றொருவனுக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் மறுபடியும் நீதிமொழிகள் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போமே நன்மைக்கு தீமை செய்கிறவன் தீமை செய்கிறவன் அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது வேதம் சொல்லுகிறது எவனிடத்தில் நான் அதிகமாய் கொடுத்தேனோ அவனிடத்தில் நான் அதிகமாய் கேட்பேன் ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஸ்தானம் முதல் இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாய் வசனத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஜென்ம சுபாவமாய் இருக்கிற நன்மைக்கு தீமை செய்து வருவோம் என்று சொன்னால் அவனுடைய வீட்டில் அவனுடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று தேவனாகிய கர்த்தர் நம்மை படிப்புகிறார் ஆதலால் இன்றைக்கு ஒரு உண்மையை வேத சத்தியத்தை சபை என்கிற விசுவாச குடும்பமே நானும் நீங்களும் மிக எச்சரிப்போடு மிக தேவ சமூகத்தில் போடு தேவ சமூகத்தில் கவனத்தோடு இந்த வார்த்தையை நீங்களும் நானும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் நன்மைக்கு தீமை செய்யாதபடி தேவ சமூகத்திலே தேவ பாதத்திலே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் அப்படி நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவனுடைய வீட்டில் தீமை நீங்காது என்று ஆவியானவர் சொல்லுகிறார் நம்முடைய வீட்டை இன்னைக்கு அலர்த்தி கொண்டிருக்கிற நம்முடைய பலருக்கு தீமை செய்து வருவோம் என்று சொன்னால் அந்த தீமையை விட்டு விலகி நாம் நன்மை செய்ய வேண்டும் அப்படி நாம் நன்மை செய்யாதிருப்போம் என்றால் அந்த தீமை என்னுடைய உங்களுடைய வீட்டை பின் தொடரும் அந்த தீமையை நாம் வீட்டிலே நம் கண்முனாலே பார்ப்போம் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சபையை படைப்பிக்கிறார் ஒன்றாவதாக பிரியமானவர்களே நீங்களும் நானும் தீமைக்கு விலகிவிட வேண்டும் இரண்டாவதாக தீமையை வெறுத்துவிட விட வேண்டும் மூன்றாவதாக தீமை செய்யக்கூடாது நான்காவதாக வாசிக்கலாம் மூன்றியோவானின் புத்தகம் மூன்று நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் காணவில்லை தீமையை நீங்கள் பின்பற்றாதிருங்கள் என்று ஆபியானவர் திருவள்ளம் பற்றுகிறார் இங்கே மூன்று யோவானின் எழுத்தாளனாயிருக்கிற தேவனுடைய கணம் பெற்ற ஊழியக்காரர் சொல்லுகிறார் பிரியமானவனே நீ தீமையான தீமையானதை நீ பின்பற்றக்கூடாது நன்மையானதை பற்றிக்கொள்ள வேண்டும் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை அவன் காணவில்லை நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் ஆதலால் என்றைக்கு மனம் திரும்பி நாம் ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கையிலே கத்தருடைய கற்பனைகளை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிறோம் ஆதலால் தான் கஸ்தர் சொன்னார் உங்களில் கிறிஸ்துவினுடைய சிந்தையே உங்களை காக்க கெடவது கிறிஸ்து எப்படி நமக்கு மாதிரிகையாய் மாறினாரோ எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாரோ கிறிஸ்துவில் பிறந்த நாம் தீமை செய்யக்கூடாது நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம் என்றால் இந்த தேவனாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் கடைசி வரையும் நம்மோடு கூட அவர் உலாவுவார் அவர் வாசம் பண்ணுவார் அவர் தம்முடைய பிள்ளையாக நம்மை மேற்றுக்கொள்ளுவார் நாம் அவருக்கு நம்ம நாம் அவருடைய தேவனுடைய பிள்ளையாக நிற்போம் என்று வேதம் நம்மை படிப்பிக்கிறது அந்த ஒன்றாம் ஒன்றாம் அதிகாரத்தின் பதினோராசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை இன்றைக்கு பகல்பொழுதலே நாம் தீமை செய்து வாழ்க்கையிலே அநேகருக்கு இடரலாய் வாழ்வோம் என்று சொன்னால் நம்மை இந்த பக்தன் சொல்லுகிறார் நாம் யாரும் தேவனை கண்டதில்லை காண முடியாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நல்ல நாளிலே நம்மை படிப்பிக்கிறார் நம்மை ஆண்டவர் சீர்திருத்துகிறார் இந்த வார்த்தைக்கு நாம் முழுமையாக நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே நம்மோடு கூட திருவள்ளம் பற்றுகிறார் நன்முகறையாக தேவ பக்தனாகிய சவுலையும் இந்த தாவீதையும் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தேன் சவுல் எப்படியாவது இந்த தாவீதை கொண்டு விட வேண்டும் என்று பல முயற்சிகள் தன் அரண்மனையிலே அவன் உருவாக்கினான் திட்டத்தை அவன் வகுத்தான் ஆனாலோ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சவுலினுடைய தீமையிலிருந்து சவுலினுடையதான தவறான எண்ணங்களிலிருந்து இந்த தாவீதை தேவன் தப்புவித்துக் கொண்டான் ஒரு நாள் அவன் குகையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்திலே இந்த தாவீது இந்த அருமையான சவுலை கொள்வதற்கான வாய்ப்பு வந்தும் சொன்ன ஒரு காரியத்தை இந்த நல்ல நாளிலே உங்களுக்குள் நான் நினைவுபடுத்துகிறேன் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தாபிது சொல்லுகிறான் அபிஷேக பண்ணப்பட்டவனுடைய மேல கை போடக்கூடாது என்று தேவனுடைய திரு சமூகத்தில் தாவீது சொல்லி அந்த இடத்துல இந்த தாவீது வந்ததனுடைய அடையாளத்தை வைத்து போகிற ஒரு தாவீதை பார்க்கிறோம் ரட்சிக்கப்பட்ட காலம் முதல் தெய்வத்தை அறிந்த காலம் முதல் சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்த காலம் தொடங்கி இன்றைக்கு வரையும் சபையே நம்முடைய நாவினால் நம்முடைய கண்களினால் நம்முடைய கால்களினால் நம்முடைய கரங்களினால் நம்முடைய இருதயங்களினால் தேவனுக்கு பெரியமல்லாத எத்தனை தீமை நாம் செய்திருப்போம் இன்றைக்கு கத்து சொல்கிறார் அப்படி நீ தீமை செய்வாய் என்று சொன்னால் நீ இன்னும் தெய்வத்தை காணவில்லை நீ தெய்வத்தை ருசிக்கவில்லை இந்த தெய்வத்தினுடைய மகிமையை நீ உணர்ந்ததில்லை என்று ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே சபையாகிய தேவ பிள்ளையே உங்களை சீர்திருத்தருவதற்காக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை பரிசுத்தாவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கடைசியாக நீதிமொழிகளின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுகிறவன் தயை பெறுவான் பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் தீமையே வரும் ஐந்தாவதாக தீமையை தேடாது இருங்கள் ஐந்தாவது பாயிண்ட் தீமையை தேடாதிருங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் நன்மையை ஜாக்கிரதையோடு நாம் தேவ சமூகத்தில் தேட வேண்டும் அப்படி நன்மையை சாக்கிரதையோடு தேடும் பொழுது நானும் நீங்களும் தயை பெறுவோம் இன்னைக்கு கத்தருடைய தயை அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால் நாம் நன்மையை ஜாக்கிரதையாக தேடவில்லை இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திரிந்தார் நன்மையின் நங்கூரமாயிருக்கிற கிறிஸ்து நன்மையின் நங்குரமாயிருக்கிற அச்சாரமாகிய கிறிஸ்து இந்த காலை பொழுதல சபையாகிய விசுவாச குடும்பங்களோடு இந்த சத்தத்தை தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் சபையை படிப்பிக்கிறார் நாம் நன்மையை ஜாக்கிரதையாக தேட வேண்டும் அப்படி தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் எத்தனையோ பேர் பல பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் பட்டு போய் தேவ சமூகத்தில் வைத்து விழுந்து போன அந்த மண்ணில் நிற்கிற சபையே நாம் நன்மை செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நன்மை செய்ய நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஆண்டவ சமூகத்தில் தேடும் பொழுது அவர் தயையினால் நம்மை பெருக பண்ணுவார் அவன் நன்மையை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தேழு பின்பகுதி சொல்கிறது தீமையே தேடுகிறவனுக்கு தீமையே வரும் நீங்கள் தீமையை நாம் தேடி தேடி போவோம் என்றால் அந்த தீமை நம்முடைய வீடுகளுக்கு வரும் என்பதை சபையாகிய விசுவாச சந்ததியே விசுவாச குடும்பமே சபையை ஆண்டவர் எச்சரிக்கிறார் இந்த சத்தத்தை தேசத்தின் பல பகுதிகளில் கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை உங்களை என்னை அவர் எச்சரிக்கிறார் நினைவை எச்சரித்த ஆண்டவர் சோதோம் குமாரா பட்டணத்தை தீக்கி இறைக்கி ஆக்கின கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார் தீமையை நாம் தேவ சமூகத்தில் தேடக்கூடாது தீமையை தேடுவோம் என்றால் அந்த தீமை நம்முடைய வீடுகளுக்கு வந்து சேரும் என்று ஆவியானவர் இன்றைக்கு பகல் படுதலை சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கடைசியாக ஆமோசின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போமே நீங்கள் பிழைக்கும்படிக்கு நீங்கள் பிழைக்கும்படிக்கு தேங்க அப்பொழுது தேடுங்கிறபடியே நீங்கள் சொல்லுகிறபடியே உங்களோடு கூட இருப்பார் தேவ பக்தனாக இருக்கிற தேவ தீர்க்கதரிசியாகும் நீங்கள் யாரும் வழியிலே பட்டு போய் விடக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆறு லட்ச புருஷர்களோடு இந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் தேவ சமூகத்திலே முறுமுறுத்தவர்களாய் தேவனுக்கு தீமை செய்கிறவர்களாய் மோசைக்கு தீமை செய்கிறவர்களாய் அவர்கள் சுக்கித் தெரிந்த பொழுது வாக்குத்தத்த தேசத்தில் யோசுவாவும் காலேபும் அல்லாமல் மற்றவர்கள் எல்லாம் பட்டு போனது போல அந்தவர் உங்களை போக விரும்பவில்லை நீங்கள் சீர்திருத்தப்படப்பட்டு நீங்கள் புதிய எரிசலைமாகிய இந்த தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க நான் பிரவேசிக்க இந்த பூமியில் மாத்திரமல்ல நித்திய நித்திய காலமாக நீங்களும் நானும் கத்தனுடைய சமூகத்தில் யுகாயுகமாய் பிழைத்திருக்க தீமையை நாம் தேவ சமூகத்தை விட்டு எடுத்து எறிந்து நன்மை செய்ய ஆண்டவ சமூகத்திலே நாம் முன்வர வேண்டும் நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுனுடைய சிலுவை பாடுகளிலே இயேசுவை பிடித்ததிலிருந்து போர்ச்சேபகர்கள் அடிக்க பிலாத்து ஹன்னா ஹாய்பா ஏரோது எந்த இந்த தேவனுடைய சமூகத்தில் இவர்கள் அலக்களிக்கப்பட்டோம் சிலுவையிலே ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று தேவனுடைய சமூகத்தில் தன்னை நன்மை செய்கிற ஒரு தெய்வமாக சுட்டிக் காண்பித்து தன் ஜீவனை விட்டார் அவரை கல்லறையில் அரமத்திய கண்ணாகியினுடைய கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் மூன்றாம் நாள் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவராக அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் எம்மாவூருக்கு போகிற தேவனுடைய பக்தர்களுக்கு அவர் தரிசனமானார் ஐநூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு தரிசனமானார் அவர் கடைசியாக பரமேறும் பொழுது ஒரு காரியத்தை கூடி நன்மையை செய்து போயிருக்கிறார் நான் போகிறது நல்லது நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல அந்த சிங்காசனத்தில் அந்த தங்க தெருவில் அந்த தேவனுடைய சமூகத்தில் ஆபிரகாம் இருக்கிற இருக்கிற அதே இடத்தில் உங்களை நான் சேர்த்துக்கொள்வேன் என்று அவர் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்கிறவராய் அவர் பரலோகத்திற்கு போயிருக்கிறார் அதனால் ஆமோசின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய பதினாலாம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போமே நீங்கள் பிழைக்கும்படிக்கு நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்த சேனைகளின் தேவனாகிய கர்த்த உங்களோட இருப்பார் உங்களோட கூட இருப்பான் சொன்னார் ஐ வில் பி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அதே இயேசு கிறிஸ்துவானவர் இடத்துல சொன்னது போல போலயோ இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் கடைசி கடைசி வசனத்துல சொல்கிறார் நானும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் எவ்வளவு தீமைகள் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த இந்த செய்தது ராஜாக்கள் செய்தார்கள் ஆனால் அவைகளெல்லாம் ஒரு நொடி பொழுது அவர் மறந்தவராய் மன்னிக்கிறவராய் தேவ சமூகத்துக்கு முன்பதாக தன்னை கீழ்படுத்தி நமக்கொரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபிக்க போயிருக்கிறார் அவர் வரும் காலத்தில் நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கொள்ளை நோய்களையும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் அன்பு தனிந்து போகுமே என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கோவிட் என்கிறது கத்தருடைய எச்சரிப்பின் கொள்ளை நோய் என்பதை சபையே நீங்களும் சுருக்கி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக கேட்ட முன்பதாக நம்மை அர்ப்பணிக்கும் ஒன்றாவதாக தீமையை தேவ சமூகத்தில் நாம் வெல்லப்படாமல் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் ஒன்றிராவதாக தீமையை வெறுத்துவிட வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் மூன்றாவதாக தீமை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் நான்காவது தீமையை பின்பற்ற கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான்காவது ஐந்தாவதாக தீமையை நீங்கள் தேடாதவர்களாய் இருங்கள் என்று ஆவியானவர் பற்றுகிறார் இந்த வார்த்தையினால

நம்முடைய கத்தரும் மீட்பெருமா இருக்கிற இயேசுனுடைய கிருபை பிதாவின் அன்பு பரிசுத்தாவியானுடைய அந்யுனி ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கத்தர் கிருபை இன்றும் என்றும் சகல நாட்களில் நிலைத்திருப்பதாக ஆமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் மே காட் பஸ் யூ அடுத்த வாரம் இதே நேரம் இதே நாள் சந்திப்போம் நம்மை ஆசிர்வதிப்பார் மே யூ ஆமைன்